பிரைஸ் லார்ட். இன்னைக்கு ஒரு பிளஸிங் காத்திருக்கு கர்த்தருடைய பிள்ளைகளே. இன்றைக்கு முடிகிறதுக்குள் ஒரு ஆசீர்வாதம் காத்திருக்கிறது. விசுவாசிக்கிறவர்களுக்கு அப்படியே நடக்கும். ஒரு வசனத்தை நீங்க கன்ஃபஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, நீங்க நாள் முடிகிறதுக்குள்ள கர்த்தரோட அற்புதத்தை நிச்சயம் செய்வார். திருப்பிக் கொள்ளலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 41 அதிகாரம் 10 வசனம். Isaiah chapter 41 verse 10. You just confess this word from this morning to till night, you will see the blessing from the Lord. Okay, let us read. நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை பாத்தீங்களா? நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். பயமுள்ள ஆவி கர்த்தர் கொடுக்கல, பலமுள்ள ஆவி கர்த்தர் கொடுக்கிறார். பயப்படாத மகளே, மகனே, ஏசப்பா கூட இருக்கிறார். சொல்லுங்க, ஏசப்பா என் கூட இருக்கிறார். நம்பர் டூ, திகையாதே, நான் உன் தேவன், நான் உன் கடவுள், நான் உன் தெய்வம். உன்னை கைவிட்டுருவேனா? உன்னை விலகிடுவேன், விட்டுருவேனா? உன்னை விட்டு விலகிடுவேனா? நீ என்னை விட்டு போனாலும் அவர் உன்னை விட்டு போக மாட்டார். அவர் தான் நல்ல தேவன். நீ மறந்தாலும் அவருடைய மறக்க மாட்டார். நீ என்ன மறக்கப்படுவதில்லை என்று சொன்ன நல்ல தேவன். நீ அவர் கூப்பிடாவிட்டாலும் உன்னை கண்ணோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிற நல்ல தேவன். இஸ்ரவேலை காக்கிற தேவன். உறங்கவும் மாட்டார், தூங்கவும் மாட்டார். இப்படி விட்டு வரும்ல. நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்துவேன். அப்படி என்ன செய்ய தடுமாறி கொண்டிருக்கிற சூழ்நிலை உன்னை பலப்படுத்துவேன். இப்படி செய், இப்படி செய்யாத, இது போ, இது போகாத, இந்த நட, இது நடக்காத, இந்த காரியத்தை இப்படி கொண்டு கொடுக்காத என்று ஒன்னொன்று உனக்குள் இருக்கிற ஆண்டவர் உன்னோடு பேசுவார். அந்த சத்தத்துக்கு விட்டுக் கொடுங்கள். நீ சொல்லும் என்று மௌனமாக இருங்கள், கேளுங்கள். அழகாய் நடத்துவார், நீ நடத்துவார். பாருங்களேன், இயேசு நாமத்துல பாப்பீங்க. நான் உன்னை பலப்படுத்துவேன், அப்படி விட மாட்டேன். உனக்கு சகாயம் செய்வேன். ஐ வில் பீ ஹெல்பர். சகாயம் செய்கிற, துணை செய்கிற, உதவி செய்கிறவர் உங்களோட கூட இருக்கிறார். நான் உனக்கு சகாயம் செய்வேன். அப்படியே விட்டு நினைக்கிறீங்களா? என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன். தாங்குறவர் ரொம்ப சொன்னாங்க. ஐயா, கல்யாணத்து புதுசுல புருஷன் அப்படி தாங்கு தாங்குன்னு தாங்கினாரு. இப்போ விரட்டு விரட்டுன்னு விரட்டுறாரு, திட்டு திட்டுன்னு திட்டுறாரு, காயப்படுத்துறாரு, கவுதூரான வார்த்தைகளை பயன்படுத்துறாரு. என்னையும் திட்டுறாரு, எங்க அம்மாவையும் சேர்த்து திட்டுறாரு, என் குடும்பத்தையும் சேர்த்து திட்டுறாரு. அப்போ அப்படி தாங்குற மனுஷன் உலகம் அப்படித்தாங்க மாறிடலாம். அவர் மாற மாட்டார். நீதியின் வலது கரத்தினார் உன்னை தாங்குவார், கைவிட மாட்டார். இன்னைக்கு தற்கொலை நோக்கி போன நினைக்கிற பிள்ளையே, உன் தற்கொலை என்ன மாறட்டும், வாழ பிடிக்க என்று சொல்லாத மகனே, மகனே, நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன், நான் உனக்கு சகாயம் செய்வேன். என் நீதியின் வலது கரத்தினர் உன்னை தாங்குவேன். இந்த ஆசீர்வாதம் நான் முடிகிறதுக்குள்ள பார்ப்பீங்க, பார்ப்பீர்கள். சொல்லும் பொழுது பரலோகம் திறக்கப்படுகிறது. இயேசு வல்லமிழ கரம் தொடுகிறது. அற்புதத்தை காண கர்த்தர் கிருபை செய்கிறார். வல்லமிழ கரத்தை நீட்டி தொடுகிறார். Take this prophetic word. Amen, amen, amen. God bless you.